രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാചാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തതരാണി തൃണായമേനേ മത്മദ്ഗുരോർഭഗവതോഷ്ടദൈകസിന്ധോഃ രാമാനുജശ്ചിതരണൗ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായുതയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നഃ കുലപതേർവകുലാഭിരാമം ശ്രീമത് സദംഘ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതങ്കരസ്ഥ മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഗിരേണുപരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത് പരാങ്കുശമണിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വധനാനുമോദനം സർവാർത്ഥദം ശ്രീഷടവോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴിതിനാടെന്തും തെൻകുരുഹൂരെന്തും മരുവിനിയ വൻപൊരുണനെന്തും അറുമരൈകൾ അന്താതി ചെയ്താൻ അടിയിനയേ എപ്പൊഴുതും ഹിന്ദിയായ് നെഞ്ചേ തെളിന്ത് മണത്താലും വായാലും വൻകുരുഹൂർ പേണും ഇനത്താരെ എല്ലാതി നെഞ്ചേൻ തനത്താലും ഏതും കുറിവിനേൻ എന്റെ സഹോപൻ പാദങ്ങൾ യാമുടയ പറ്റു ஏந்த பெருங்கே ஸ்ரீ ராமானுசமரிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரஹோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் கோழி மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சரஹோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்கநெறியும் தடையாயி துக்கியதும் ஊவினையும் வாழ்வினை மோதும் சுருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடீந்து தத்வேரிட ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுகம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் தசா வினாவானமஹம் பிரபத்யே. எம்பெருமானை பரம பிராப்தியமாக நாம் எல்லாரும் நினைத்து கொள்ள வேண்டும். எம்பெருமானே பரம பிராப்தியன் என்பதை புரிந்து கொண்டு அவனை அடைவதற்கான உபாயங்களை செய்ய வேண்டும். அவனை அடைவது அத்தனை கஷ்டமா என்ன? எம்பெருமானை உடனே போய் அடைந்து விட முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது ரொம்ப சுலபம்தான், கஷ்டம் கிடையாது. எம்பெருமான் பிராப்தி, எம்பெருமானை நாம் அடைதல் அப்படிங்கிறது நமக்கு சொரூப பிராப்தம். அதாவது இதுக்காக நம்ம ஒன்றும் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். நம்ம சொரூபமே பகவானுக்கு தாசன்கிறது தான். அதனால அடைய வேண்டிய இடத்துல சுலபமாக அடைஞ்சுவிடலாம். ஆனால் என்ன பிரச்சனையும் கேட்டா, பிரதிபந்தகங்கள், தடைகள் நிறையா இருக்கு. இந்த தடைகள் போனாதான் அவனை அடைய முடியும். எது தடை? நம்முடைய கர்மங்கள் தான் தடை. அனாதி காலமாக நாம் சேர்த்து வைத்திருக்கிற புண்ணிய பாபங்கள், இதுதான் தடையா இருக்கு. புண்ணியம்னா புண்ணிய பலனை அனுபவிக்கணும், பாபம்னா பாப பலனை அனுபவிக்கணும். அனுபவிச்சுதானே தீரணும். நா புக்தம் க்ஷீயதே கர்மா கல்பகோடி சதைரபி. இன்னும் எத்தனை கல்பம், கோடி சதம், 100 கோடி கல்பம் வந்தா கூட அனுபவிச்சுதான் தீர்க்கணுங்கிறத அனுபவிச்சுதான் தீர்க்கணும். ஏட்ட தீராது. இல்ல நிறைய இருக்கே அப்படின்னா 100 கோடி கல்ப காலம் ஆனாலும் சரி, இதை அனுபவிச்சுதான் தீர்த்தா, வேற வழி கிடையாது.
என்பதாக ஒரு வசனம் இருக்கு. நான் அபுக்தம் என்று சொல்லுகிறது. அதனால இந்த புண்ணிய பாபங்களை அனுபவித்தல் அப்படிங்கிற புண்ணிய பாப பலன்களை அனுபவித்தல் அப்படிங்கறத சொல்லியோ, இது வந்து எந்திரவானை அடைவதற்கு தடையா இருக்கு. நாமளோ கர்ம வசப்பட்டு இருக்கோம், கர்மங்களை செஞ்சுட்டு இருக்கோம், கர்ம பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ பகவானை அடைதல்ங்கிறது நமக்கு கிட்டாத கனியாக எட்டாத கனியாக இருக்கு. இந்த கர்மான்னு ஒண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நித்திய சூரியர்கள் மாதிரி தான். நித்திய சூரியர்கள் பாருங்கோ, நித்திய சூரியர்கள் என்ன என்ன உபாயம் பண்ணா, கர்மயோகம் பண்ணாளா, ஞானயோகம் பண்ணாளா, பக்தி யோகம் பண்ணாளா, ஒன்றும் பண்ணல. அவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, கர்மாங்கிறது கிடையாது அவளுக்கு. அதாவது புண்ணிபாப கர்மா அப்படிங்கிறது கிடையாது அவளுக்கு. அதனால எப்பவுமே எம்பெருமானை சதா பசியந்தி தூரையாக எப்போ எம்பெருமான அனுபவிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரிதான் நாமளும், அதே மாதிரி இருக்க வேண்டியவர்கள் தான் நாமளும். ஏன்னா அவர்களும் ஜீவர்கள் தானே, நாமளும் ஜீவர்கள் தானே. ஜீவர்களுக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது சரீரத்தை தானே வித்தியாசம் வரும். மிருகம் வேற, பட்சி வேற, தேவர்கள் வேற, மனுஷர்கள் வேறங்களா. ஜீவஸ்வரூபம் பார்த்தா எல்லாம் ஒண்ணுதானே. நித்திய சூரியனுடைய ஜீவஸ்வரூபமும் ஒண்ணுதான், நம்மளுடைய ஜீவஸ்வரூபமும் ஒண்ணுதான். அதனால அவர்கள் எப்படி அனுபவிக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் அனுபவிக்க முடியும். ஆனா நாம அதை இழந்து நிக்கிறோம் இந்த கர்மத்தினால. நித்திய சூரியர்கள் புண்ணியபாப கர்மம் இல்லாத பண்ணினாலே ஆனந்தமா இருக்கா. அப்போ முக்தர்கள் இருக்கிற மோட்சத்துக்கு போனவர்கள், அவர்கள புண்ணியபாப கர்மத்தை ஒழிச்சுட்டா, ஒழிச்சிடக்கூடிய பகவான் அனுபவிச்சிருந்திருக்காரு. இப்போ ஜீவர்கள் திரிவிதம் அப்படின்னா, சுவாதீன திரிவித சேதனா சேதனா அப்படின்னு ஆள வந்தார் ராமானுஜர் தேசியன்னு எல்லாரும் விஷயத்தை சொல்லிடுவார். ஜீவர்கள்ல மூணு விதம் இருக்கா. சில பேருக்கு கர்மமே கிடையாது, இல்லை அப்படின்னா எப்பவும் பகவான் அனுபவிச்சுருக்கா. சில பேருக்கு கர்மம் இருந்தது, அந்த கர்மத்தை துளசிட்டா. கர்மம் சொல்றதெல்லாம் புண்ணியபாப கர்மா. சில பேருக்கு கர்மம் இருந்தது, ஆனால் அந்த கர்மத்தை அவ நிவர்த்தி பண்ணிட்டார், அதனால பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கா. அவர்கள்லாம் முக்தர்கள் பெயர். இன்னும் சில பேர் இருக்கா, இன்னும் கர்மத்தை தொலைக்கல, கர்ம பலனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அவர்கள் தான் சம்சாரி ஜீவர்கள், இவர்களுக்கு பத்தர்கள் என்பதாக பெயர். இந்த தடையா இருக்கக்கூடிய இந்த கர்மம் இருக்கையோ, இது போனா போதும், வேற ஒண்ணு அதுக்கப்புறம் பகவான் அடையிறதுங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரயாசமும் இல்லை. அது சொரூப பிராப்தம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சொரூப பிராப்தம்னா தானா வந்துடும் என்பதாக அர்த்தம். அதுக்காக நம்ம உண்மையில எதுவுமே செய்ய வேண்டாம். எப்படியானால் ஒரு ஏரியில ஜலத்தை தடுத்து வச்சிருப்பால், நிறைய மதகள்லாம் கட்டி வச்சு ஷட்டர் போட்டு ஏரி ஜலத்தை தடுத்து வச்சிருப்பார். மதுராந்தகத்துல, மதுராந்தகத்துல ஏரி நிறைய ஜனம் இருக்கும், நல்லா 20 அடி 30 அடி ஜனம் பூர்த்தியாக இருக்கும். அந்த ஷட்டர் போட்டு தடுத்து வச்சுக்க அப்படின்னா எல்லாம் ஏரியில இருக்கு. அந்த ஷட்டரை லேசா திறந்தா உடனே ஜலம் வந்து வாய்க்காலுக்கு போக ஆரம்பிக்கும், அது வழியா விளை நிலத்துக்கு எல்லாம் போகும். அப்போ வாய்க்கால்ல விளை நிலத்துக்கு, அதாவது விளை நிலத்துக்கு ஜலம் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏரி ஜலத்தை கொண்டு போய் கொஞ்சம் தான் நோய் பொத்தணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஷட்டரை திறந்தா போதும், ஜலம் தானா வந்துடும். அந்த மாதிரி இந்த பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய கர்மத்தை போக்கினா போதும், பகவத் அனுபவங்கிறது தானா வந்துடும். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இந்த திரிபந்தகமா இருக்கக்கூடிய கர்மத்தை போக்குறதுக்கு தான் படாத பாடு பெற்று இருக்கும். அப்போ இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகிதி எல்லாமே உண்மையில அதுக்கு தான். ஒரு விதத்துல பார்த்தோம்னா அதுக்காக இந்த கர்மத்தை போக்கணுங்கிறதுக்கு தான், என்னுடைய பாபத்தை எல்லாம் போக்கணுங்கிறது போக்கி பகவத் அனுபவம் தரணும் அப்படின்னா போக்கணுங்கிறது தான் பிரதானம். பகவத் அனுபவம் தானா வருங்கிற அப்படின்னாலே, இப்போ போன பாசுரத்திலே, அதாவது நோற்ற நோம்பினேன் என்கிற திருவாய் மொழியிலே முதல் பாசுரத்திலே ஆழ்வார் அழகா ஒரு விஷயம் சொன்னார். நான் கர்மயோகம் பண்ணவில்லை, ஞானயோகம் பண்ணவில்லை, ரெண்டு இல்லாதப்போ பக்தி யோகங்கிற பேச்சு எனக்கு எப்படி இருக்க முடியும். ஆனாலும் எந்திருமானே, எனக்காக ஸ்ரீவரமங்கர் நகரிலே வந்து எழுந்துள்ள இருக்கிற எந்திருமானே, உன்னை விட்டு என்னால் ஆறி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கேன், உன்னை சேர்ந்தவன் நான். ஆகையாலே என்னை நீ இப்படியே சம்சாரத்திலே இருக்கும்படி பண்ணால், உன்னை அடையும்படி பண்ணாவிட்டால் உனக்கு தான் நஷ்டம். ஆகையால் நான் என்னை உமக்கு விஷயகாரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்
என்பதாக சொன்னார். ஆனால் பெருமாளிடமும் அதுக்கு சித்தமாக தான் இருக்கேன், பெருமாள் நம்மளை கூட்டுக்க மாட்டேன்னு சொல்லலை, அவர் சித்தமாக தான் இருக்கார். பின்ன என்ன அவருக்கு பிரச்சனை கேட்டால், இந்த பிரதிபந்தகமான தடையான கர்மா இருக்கு, கர்ம போக மாட்டேங்கிறது அப்படிங்கிறதா பிரச்சனை. அதுக்காக ரெண்டாவது பாட்டை சொல்றார், இந்த தடையையும் நீயே போக்கி அருள வேணும், தடையை போக்கி உம்மிடம் கூட்டுக்கணும். பிரதிபந்தக மார்க்கத்துக்கு தடை இருக்கே அப்படின்னா, உண்மை அங்கீகரிக்கைக்கு பிரதிபந்தகம் இருக்கிறதே என்ன, அத்தையும் நீயே போக்கி அருள வேணும் என்கிறார் அப்படின்னு ரெண்டாவது பாட்டினுடைய சாரத்தை சாட்சா சாமி சொல்றார். தடை இருக்கே நிறைய ஒன்று கூட்டுக்க முடியும் அப்படின்னா, அந்த தடையும் நீயே போக்கி அருள வேணும் பிரார்த்திக்கிறார் ரெண்டாவது பாட்டு. அங்குற்றே நல்லேன் இங்குற்றே நல்லேன், உன்னை காணும் அவாவில் நுழைந்து, நான் எங்குற்றேனும் அல்லேன் இலங்கை செற்ற அம்மானே, திங்கள் சேர் மணிமாட நீடு ஸ்ரீவர மங்கள நகருரை, அங்கு சக்கரத்தாய் தமியனுக்கு அருளாயே. ஸ்ரீவர மங்கள நகரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானே, நான் அங்கு அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அல்ல, இங்கு அதாவது இந்த லோகத்திலே எம்பெருமானை அனுபவிப்பதற்கான உபாயம் செய்து நிம்மதியாக இருக்கக்கூடியவனும் இல்லை. உண்மையிலே நான் எங்குமே உற்றவன் இல்லை, அங்கு இருப்பவனும் இல்லை. இங்கு உற்றவனாக அதாவது எம்பெருமானை அடைவதற்கான உபாயம் செய்து அழகாக இருக்கிறவனும் இல்லை. இல்லை, அந்த உபாயத்துக்கு தேவையான நல்ல ஞானமோ நல்ல அனுஷ்டானமோ இன்னும் வேற ஏதாவது என்ன வைராக்கியமோ, வைராக்கியம் தான் முக்கியம், அதெல்லாமும் எதுவுமே கிடையாது. நான் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, ஒரு விதத்தில் பார்த்தா எங்கேயுமே இல்லை. ஆனால் உன்னை பார்க்க வேண்டும் உன்னை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசையில் மாத்திரம் விழுந்து அழுந்தி உருகி போய் கிடக்கிறேன். இலங்கை பெற்ற அம்மானே, அசோகவனத்திலே பிராட்டிக்காக அவருடைய தடையான ராவணன் முதலாடுவரை போக்கி அன்று அருளினா போலே தங்கு சக்கரத்தாய் அடியனுக்கும் அருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்திலே அங்குற்றே நல்லே இங்குற்றே நல்லே எங்குற்றேனும் அல்லேன் அப்படின்னு மூணு விஷயம் அழகா சொல்லியிருக்கார். பிள்ளான அர்த்தம் சொல்லும்போது, உன் திருவிடிமணி மலர்களை பெற்றே நல்லேன், பெருவிக்கு ஈடான உபாயமுடையே நல்லேன், உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் இனிமேல் ஒரு உபாயம் அனுஷ்டிக்க சமநல்லேன் அது மூணுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார். அதாவது அங்கு அப்படின்னு சேவி கண்ட வகத்தை சொல்றாரா, புற்றேன் அப்படின்னா அங்கு ஸ்திரமாக இருக்கக்கூடியவன், அதாவது உபாயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சு புத்தர்கள் எல்லாம் எப்படி அங்கே போய் ஆனந்தமா பகவான் அனுபவிச்சிருந்தாலோ அந்த மாதிரி நான் இருந்தால் உன்னையே இப்போ கேட்க போறேன். நான் அங்கு உற்றேன் அல்லேன், அங்கு போற ஒன்றும் இல்லை, அங்க சேவி குத்தத்தில் இருக்க ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டிருந்தது சம்சாரத்தில் இருக்கிறவன். சம்சாரத்தில் இருந்தா என்ன, சம்சாரத்திலேருந்து ஒரு நாள் வந்து புத்திகள் லோகத்துக்கு போகத்தான போனோம், அதனால சம்சாரத்தில் இருந்தாலும் தீவிர இந்த லோகத்துக்கு போகிறதுக்கு சித்தமாக இருக்கிறா அப்படின்னா இங்கு உற்றே நல்லே, அதற்கான உபாயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சா சித்தமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்கும் நான் அதுக்கு ஏற்றவனாக உற்றவனாக நான் இல்லை, நிஷ்பண்ண உபாயனாக அதாவது உபாயத்தை செய்து முடித்தவனாக, உபாயத்தை செய்து முடித்தவர்கள்லாம் காத்துருப்பார் தீவிர இந்த லோகத்துக்கு போகிறதுக்கு. இப்போ போகிறோம் பீஷ்வர் காத்துட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையோ, அது மாதிரி நல்ல ஞான யோகத்தில் இருக்கவர்கள் இல்லை சரணாகிதி பண்ணி முடித்தவர்கள் அவெல்லாம் எம்பெருமானை எப்போ நம்ம அடைய போகிறோம் காத்துட்டு இருப்பார், அவர்களை இங்கு உற்றவர்கள் இங்கேயே நிச்சய சீரியல் மாதிரி இருக்கார். அப்படி இருக்கவர்கள் அந்த கோஷ்டியிலையும் நான் சேர்ந்தவன் இல்லை, இங்கேயும் உன்னை அடைவதற்கான உபாயத்தை நான் செய்யக்கூடியவன் இல்லை அப்படின்னு அர்த்தம். மூணாவது எங்குற்றேன்னு வல்லேன், எங்கேயுமே இல்லைங்கிறார். சரி, இது ரெண்டும் வேண்டாம், ஏதாவது ஒரு உபாயத்துக்கு தேவையான வைராக்கியமோ இல்ல அபியாசமோ ஆத்ம தியானமோ அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா உனக்கு அப்படின்னா
இதுக்கான யோகியதையும் எனக்கு எதுவுமே கிடையாது, புரியுமே கிடையாது என்பன அப்படிங்கிற உபாயம் அனுஷ்டிக்க க்ஷம நந்தேன். அதாவது அங்குற்றே நல்லேன் அப்படின்னு சாட்சாத் அவன் சொல்லும்போது, இதை சொல்லும்போது அங்கே இருக்கிறவனும் அல்லேன், இங்கே இருக்கிறவனும் அல்லேன், நிஷ்பன்ன உபாயனாய் முக்த பிராயனாய் இருக்கிறேன் அல்லேன், உபாயம் அனுஷ்டிக்கிறேனும் அல்லேன், உபாயம் அனுஷ்டிக்க வேண்டியிருக்க அனுஷ்டியாவே இருக்கும் அவன் இங்கு இருந்தாரோடு கூட்டன்று இதே அசற்றாயன் இதே. இங்கு இருக்கிறேன் இங்கே இருக்கிறவன் இல்லை, ஏன்னா உபாயம் பண்ணி யார் இங்க இருக்காளோ அவள்கிட்ட உண்மையிலே இங்கே இருக்கான்னு சொல்லணும், மற்றவர்கள் இருந்தும் இல்லாதவன் மாதிரிதான், பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ இருந்து நீ இருந்து என்ன பையன் அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷ ஜென்மம் எடுத்து இந்த சம்சார லோகத்துல கிடந்து மனுஷ ஜென்மம் எடுத்து ஒரு உபாயம் பண்ணாம ஒருத்தர்ல தான் இருக்காங்க, அவன் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால இங்கு நான் இருக்கிறவன் இல்லை இல்லாதவன் தான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எங்குற்றேனும் அல்லேன், எங்கே இருப்பவனும் அல்லேன், உபாயம் அனுஷ்டிக்க க்ஷமனும் அல்லேன், உபாய அனுஷ்டான க்ஷமனாயிருந்தாலும் எங்கேனும் ஒரு இடத்திலே இருந்தாரோடே கூடினன் அவன் உன்னை காண வேண்டும் என்கிற அபிநிவேகத்தாலே அத்தியந்த ஆர்த்தனாய் உபாய அனுஷ்டான க்ஷமன் அல்லாமையாலே அத்தியந்த அசற்கல்பனானேன் அப்படிங்கிறார். உபாயத்தை அனுஷ்டிக்கிற அனுஷ்டானம் பண்ணுவதற்கான சாமர்த்தியம் கூட இல்லாத, ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது சொல்லி வந்தா சரி அப்படிங்கிற மூலியம், அது மாதிரி அங்கே இல்லை இங்கே இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் பின்னாடி போச்சு விட்டோம் அப்படின்னா அதுக்கு கூட லாயக்கு இல்லாமல் இருக்கேன் என்று ஆகிறது. ஆனால் இங்கே நடுவில் ஒரு படம் போட்டிருக்காரு, உன்னை காணும் அவாவில் விழுந்து, உன்னை காணும் ஆசையில் விழுந்துனா விழுந்து அறிந்தி நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரி எங்கேயும் வேணும் பேசாமல் விட்டுடுறாருன்னு அதான் முடியாது, அதெல்லாம் மற்ற பேர்லாம் விட்டுடுவா, ஆனால் நான் உன்னை காணும் அவாவில் விழுந்து இருக்கேன், இந்த பார்க்கணுங்கிற ஆசை மாத்திரம் ஒரு குறவு இல்லை, ஆனா அதுக்கான உபாயம் மாத்திரம் எதுவும் இல்லாம இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது அவர் அர்த்தம் சொல்லும் போது உன்னை காண வேண்டும் என்கிற ஆசையினாலே மிகவும் ஆர்த்தனாய் உபாயம் அனுஷ்டானம் பண்ண முடியாம இருக்கேன், விபரமான பார்க்கணும் பார்க்கணுங்கிற ஆசை மாத்திரம் நிறைய இருக்கு, ரொம்ப ஆசை அதிகமா இருக்கு வச்சுக்கோங்க ஒரு உபாயமும் பண்ண முடியாது, அப்படியான லோகத்துல பார்த்துருக்கோம். ஆசை அதிகமா போய் எம்பெருமானை அடைய முடியல, துக்கம் அதிகமா போய் இப்படிலாம் இருக்கும்போது என்ன உபாயத்தை பண்ண முடியும், அந்த மாதிரி வீட்டில் அந்த அளவு உங்ககிட்ட ஆசையை வச்சுட்டு நான் உபாயத்தை கூட பண்ண முடியாமல் இருந்திருக்கேன் அப்படிங்கிற. உன்னை காணும் அவாவில் விழுந்து, அதான் பிள்ளையான சொல்ல உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் இனிமேல் ஒரு உபாயம் அனுஷ்டிக்க சமநல்லேன், என்னால் இனிமேல் ஒரு உபாயம் அனுஷ்டிக்க முடியாது. உங்கற்றேனும் வல்லேன் இலங்கை சற்ற அம்மானே, இதுதான் இந்த பாட்டு முக்கியமான விஷயம். முன்னாடி சொன்னதையும் கேட்டா கர்மயோக ஞானியவங்கள்லாம் உபாயங்கள்லாம் எதுவும் பண்ணல, பண்றதுக்கான யோகியதையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இலங்கை சென்ற அம்மானேங்கிறார் அசோகவனத்துல பிராட்டிக்காக இலங்கையை சம்ஹாரம் செய்தவன், இலங்கையை ஒழித்தவன் என்று அர்த்தம். அதான் சொல்ற அன்னைக்கு அசோகவனையில பிராட்டியோடைய பிரதிபந்தகத்தை அன்று போக்கினா போலே, அன்னைக்கு பிராட்டிக்காக நீர் வந்து சைன்யத்தை கூட்டுண்டு வானர சைன்யத்தை எல்லாம் கூட்டுண்டு அதுக்கப்புறம் வந்து சமுத்திரத்துல அணை கட்டி அந்த பக்கம் போய் யுத்தம் பண்ணி பிராட்டியை கூட்டுண்டீர் இல்லையா, அந்த மாதிரி அதை கூட்டிட்டேன். இது என்னாக்கு பிராட்டி நீ ஒன்னா அப்படின்னா பிராட்டி என்ன பண்ணார், அவர் என்ன கர்மயோகம் பண்ணாரா, ஞான யோகம் பண்ணாரா, பக்தி யோகம் பண்ணாரா, ஒன்றும் பண்ணலையே, ஒன்றும் பண்ணாம தானே நீர் அவரை கூட்டுண்டு பிராட்டி பிராட்டி உண்மை அடைவதற்கு தடையா இருந்தோம் ராவணன் முதலானவர்கள் தான், அந்த தடையெல்லாம் நீரே தானே போக்கினீர், போக்கி பிராட்டியை கூட்டு, அந்த மாதிரி என்னுடைய தடைகளை இல்லாமல் நீரே போக்கி எம்மை கூட்டியவர்கள் வேணும் அப்படிங்கிற. அதுதான் இலங்கை சற்ற அம்மானே அசோகவன் அசோகவன்கியில் பிராட்டியினுடைய பிரதிபந்தகத்தை அன்று போக்கினா போலே அடியனுடைய பிரதிபந்தகத்தையும் நீயே நெருகே சுகமாக போக்கி சமயே கருணாயே. பிராட்டி ஏதா என்ன என்ன சேது என்ன காரணத்தினாங்க அவருக்கு பிரதிபந்தத்தை போக்கி கூட்டிட்டு, கர்மயோகம் அவர் அசோகோணத்தில் இருக்கும்போது கர்மயோகம் பண்ணான்னு பக்தி யோகம் பண்ணான்னு இருக்கா, ஒன்றும் இல்லையே இருந்தா கூட ஏன் கூட்டிட்டு, உங்களுக்கு வேண்டியவர் அப்படின்னாலும் கூட்டிட்டு, அதுதான் நானும் முன்னாடியே சொல்லுவேன் உமக்கு விஜய் இல்லை எனக்கேன்னு சொன்னார் இல்லையா,
அதனால நானும் உனக்கு வேண்டியவன் தான், நானும் உன்னை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற. அதனால என்னையும் கூட்டி வரது வேணும், என்னுடைய அதுக்கான தடை என்ன இருக்கோ, பிராட்டிக்கு ராவணன் தடையா இருந்த மாதிரி எனக்கு என்னுடைய பாபங்கள்லாம் தடையா இருக்கு. இதெல்லாம் ராவண காட்டும் ரொம்ப பெருசு இந்த பாபங்கள் எல்லாம். அதனால இந்த பாபங்களை எல்லாம் தடைகளை எல்லாம் நீயே போக்கி, அடியனுடைய பிரதிபந்தகத்தையும் நீயே நிர்கேதுகமாக போக்கி, நான் என்ன பண்றேங்கெல்லாம் பார்க்க வேண்டாம். பிராட்டி என்ன பண்றேன்னு பார்த்தா நீ இருந்தா அவரை கூட்ட முடியாது இல்லையே. பிராட்டியை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீரே தானே போனேன். அந்த மாதிரி அடியனுடைய பிரிபந்தகத்தையும் நிறைய போக்கியோட வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். இதுல இலங்கை செற்ற அம்மானேன்னு பிரதிபந்தகத்தை போக்கி பிராட்டியை சேர்த்துக் கொண்டவனே என்பதாக அர்த்தம் வச்சிருக்க. அந்த மாதிரி என்னையும் சேர்த்துக்கணும். ஆனா என்ன ஒரு கேள்வி வரும்னா, என்ன ஆனாலும் பிராட்டிங்கிறவர் திருமாவை கொம்ப வேண்டியவர் அப்படின்னு கேட்டார்னா தர்மபத்தி. அப்படி இருக்க ஒருத்தன் வந்து தன்னுடைய மனைவிக்காக படுற பாட்டு சொல்லும், அந்த பாட்டை தான் இன்னொருத்தருக்காக படணும்னு எதிர்பார்க்க முடியுமா? தன்னுடைய பிரிய நாயகிக்காக இவன் எத்தனையோ கஷ்டப்படுவான் அவளை அறைய வேண்டும் என்பதற்காக. மற்ற செல்லுமா அப்படின்னா இதுதான் முக்கியமான விஷயம் இருக்கு. மற்ற பேருக்கு செல்லாது, மற்ற பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டான்னா சம்பந்தம் இல்லை. இவள்னா மனைவி, பிரிய மனைவி அப்படின்னு சம்பந்தம் இருக்கு. மற்ற பேருக்கு அது சம்பந்தம் இல்லைங்கிறதுனால செய்ய மாட்டான். ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது. எம்பெருமானுக்கு என்ன கேட்டான்னா நம்ம கூடவே சம்பந்தம் உண்டு. பிராட்டியோரோடு கூட எப்படி சம்பந்தம் உண்டோ அந்த மாதிரி புத்திர சம்பந்தம்ங்கிறது நமக்கு உண்டு. பிராட்டி மனைவிங்கிற சம்பந்தம் இருக்கு தர்மபத்னின்னு, நமக்கு புத்திரங்கிற சம்பந்தம் இருக்கு இல்லையோ, அந்த சம்பந்தமும் முக்கியமான சம்பந்தம் தானே தர்மபத்னிங்கிற சம்பந்தம் மாதிரி. அதனால நம்ம விட்டு என்னாலும் இருக்க முடியாது. அதனால தன்னுடைய புத்திரர்களுக்காக எல்லா காரியமும் செய்யற மாதிரி நேரே எங்களுக்காக எல்லா காரியமும் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறதாக அர்த்தம். இலங்கை சத்ர அம்மானே என்று சொல்லும் போது அதனால இந்த சம்பந்தம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆளவந்தார் சொல்றார், சம்பந்தத்தை உடவர் அதாவது விதி நிர்மித்தம் ஏற்றதன்மையம் கிருபையா பாலையா மாத்து தீகப்பாக. எனக்கு உனக்கு இருக்கிற சம்பந்தம் இருக்கு, இது ரொம்ப திடமான ஒரு சம்பந்தம். இது உங்களோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அப்படின்னு. உன்னோடு இருக்கக்கூடிய உறவுங்கிறது நமக்கு ஒழிக்க முடியாது, என்னாலையும் ஒழிக்க முடியாது, உன்னாலையும் ஒழிக்க முடியாது. அப்படிப்பட்ட சம்பந்தம் ரெண்டு பேருக்கும் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா முதல்ல இந்த சம்பந்தத்தை ஒத்துக்கணும். நம்ம இந்த சம்பந்தமே புரியாம விட்டு விலகி இருக்கும்போது, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு விலகி இருக்கும்போது தான் அதுதான் பிரதிபந்தமா இருக்கு, அதுதான் தடையா இருக்கு. இந்த சம்பந்தத்தை நம்ம ஏத்துட்டு வச்சுக்கோங்க, அப்ப பெருமாள் வந்து கட்டாயம் வந்துடுவார். பெருமாள் வந்து நம்முடைய தடை எல்லாம் போக்கி நம்மளை கூட்டுவார். அதுக்குதான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பல ஸ்லோகங்கள் பல பாசனங்கள்லாம் உந்தனோடு உறவே நமக்கும் குழிக்க முடியாதுன்னா அந்த உறவு இருக்குங்கிற ஞாபகம் முடிச்சுறார் ராட்சியா. அந்த மாதிரி ஆள் வந்தார், உனக்கு எனக்கும் உறவு இருக்கு அப்படிங்கிற. இந்த உறவுங்கிறது விதி நிர்மித்தமே தான், இந்த உறவு நான் உண்டாக்கினது இல்லை. இந்த ஒரு கர்மத்தினாலே வந்த உறவு இல்லை, லோகத்தில் இருக்கக்கூடிய உறவு மாதிரி கிடையாது. லோகத்தில் இருக்கிற மனைவி புத்திரர்களாவது கர்மத்தினாலே வந்த உறவு அது. ஆனால் இது அப்படி கிடையாது, இது அனாதியாக இருக்கக்கூடிய சுதசித்தமான நித்திய சித்தமான உறவு அது. என்னானாலும் இது மாறாது. இந்த உறவு கூட நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். இந்த உறவை திடீகரணம் பண்றது தான் சரணாகதிங்கிறது. சரணாகதினா என்னங்கிட்ட இந்த ஆத்மாவை பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அகம் அப்படின்னு. நம்ம அம்மா ஸ்ரீபதே ரேவா இது எம்பெருமானுடையது அப்படின்னு சந்திக்கிறோம். இத்தனை நாள் என்னுடையதுன்னு நினைச்சிட்டு இருந்து எம்பெருமானுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது அப்படி இல்லை, அப்பா நான் ஒருத்தன் இருக்கேனே, இது உண்மை சேர்ந்தது தான், இது என்னை சேர்ந்தது இல்லை, நான் தனியானது இல்லை, சுதந்திரமானது கிடையாது, இது உண்மை சேர்ந்தது தான் அப்படின்னு பகவான் கிட்ட இந்த ஆத்மஸ்தை சமர்ப்பணம்ங்கிறது, இந்த உறவை திருடீகரணம் பண்றது தான் சமர்ப்பணம்ங்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. சமர்ப்பணம்னா வேற வேற கையால் எடுத்து கொடுக்க முடியுமா? இல்ல ஆத்மாவை போய் கையால் எடுத்துக்கொண்டு போய் பெருமாள் திருவடியில் வைக்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது, எல்லாமே சிந்தை தான். ஆனா மனசு தான் மொத்தமே, இந்த ஆத்மாவை என்னை சேர்ந்ததாக நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் சுதந்திரன் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா இது எம்பெருமானை சேர்ந்தது அப்படின்னு அதுதான் சமர்ப்பணமே. எப்பவுமே சமர்ப்பணங்கிறது எல்லாத்தையும் ஒரே மாதிரி சமர்ப்பணம் பண்ண முடியாது. தானம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், வஸ்திர தானம் பண்ணணும்னா வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கலாம்,
இல்லை வேற ஏதாவது தான் சொர்ண தானம்னா சொர்ணத்தை எடுத்து கொடுக்கலாம், பூதானம்னா பூமி எடுத்து கொடுக்க முடியாது. என்ன கேட்டால் பூமி அப்படியே தான் இருக்கும், இது என்னுடையது இல்லை உம்முடையது அப்படின்னு சொல்றது தான் பூதானம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெக்கார்டு தயார் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரியாக இந்த ஆத்ம வஸ்துவானது இருக்கு, இதை எம்பெருமான் கிட்ட நம்ம சமர்ப்பிக்கிறோம்னா இந்த ஆத்ம வஸ்துங்கிறது நான் எம்பெருமானது இல்லைன்னு நினைக்கின்றேன், அது கிடையாது, இது எம்பெருமானை சேர்ந்தது அப்படின்னு அதுதான் அந்த சம்பந்தம். எம்பெருமானை சேர்ந்ததுங்கிறது ஒத்துக்கிறது தான், அதுதான் சரணாகதி, அதுதான் சமர்ப்பணம். அது வெறும் புரிஞ்சா கூடாது, அதை சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இல்லை அந்த அந்த சமர்ப்பணம் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, இந்த சம்பந்தம் திருடமாச்சின்னு அர்த்தம், சம்பந்தம் திருடமாச்சுன்னா அப்போ பிராட்டியை எப்படி எம்பெருமான் கூட்டுக்கிறானோ அசோகவனையில் வச்சு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு அசோகவனிக்கைக்கு போய் ராவணனை வைத்து பிராட்டியை கூட்டுனா மாதிரி நம்மளே எம்பெருமான் கூட்டுப்பான். அந்த மாதிரி நீ கூட்டியவரோட வேணும், நான் என்ன உபாயம் பண்ணுறேன்னு பார்க்கக்கூடாது, நான் உறவுங்கிறத மாத்திரம் வச்சுக்கணும் அப்படிங்கிற. இலங்கை செற்ற அம்மானே சுவாமியே, திங்கள் தேர் மணிமாடனீடு திரீவரமங்கல நகருரை சங்கு சக்கரத்தாய். இது வந்து ஸ்ரீவரமங்கல நகரம், அதுவும் திங்கள் தேர், அதாவது சந்திரனுக்கு சமமாக மாடங்கள்லாம் இருக்கான், பெரிய பெரிய வீடுகள் கிரகங்கள் மாட மாளிகைகள், அது பார்த்தா சந்திரன் பக்கத்தில் தெரிவானோம் அந்த அளவு உசைந்த மாளிகைகள் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்ரீவரமங்கல நகரத்திலே உரை சங்கு சக்கரத்தாய், அதிலே வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தானே அப்படிங்கிற, அது எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கக்கூடிய அந்த உறவை திருடம் பண்ணிக்கிறதுக்கு தானே நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, இல்லாட்டா நீ சீவி எந்த லோகத்திலே இருக்கானே, உங்களுக்கு எங்களுக்கும் உறவு இல்லை என்பதாக நீயும் அங்கேயே இருக்கலாமே. ஆனா அதெல்லாம் இல்லாமல் மணி மாடங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீவரமங்கல நகரத்திலே நீ எங்களுக்காக வந்திருக்கிறபடினாலே அந்த உறவு நீ வந்து ஏத்துக்கணும்னு தான் வந்திருக்க, யாராவது சரணாகிதுன்னா ஏத்துக்கணும் தானே வந்திருக்க. ஸ்ரீவரமங்கல நகர் உரை சங்கு சக்கரத்தார், சங்க சக்கரம் உடையவனே, ஆயுதங்களை உடையவனே, தமியேனுக்கு அருளாயே, தமியேன் அப்படின்னா அசகாயனான எனக்கு, தமியனா தனித்து இருக்கிறோம்னு அர்த்தம், ஒரு சகாயமும் இல்லாமல், கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் எதுவுமே இல்லாமல், ஒரு உதவியும் இல்லாமல் தனித்து இருக்கக்கூடிய எனக்கு அருளாயே அருள் செய்ய வேண்டும் என்பதாக அர்த்தம். இந்த சங்கு சக்கரத்தாய் அப்படின்னு ஒண்ணு காய்ச்சிருக்காரு, ஸ்ரீவரமங்கல நகருடைய சங்கு சக்கரத்தாய் அப்படின்னா சங்க சக்கர ஆயுதங்களை உடையவனே என்று அர்த்தம். இது என்ன கேட்டா பிரதிபந்தங்களை நிராசம் பண்ணுவதற்கு ஏற்றதான ஆயுத பரிகரத்தை உடையவன் என்று அர்த்தம். பிரதிபந்தங்கள்லாம் போக்கணும்னா பெருமாள் வந்து ராவண சம்ஹாரம் பண்ணி பிராட்டியை கூட்டுகிறார், அப்போ அதுக்கேற்ற மாதிரி வில்லெல்லாம் வச்சுட்டுருக்கார், அஸ்தங்கள் வில்லு நேற்றை வச்சுட்டு தானே போகிறார், அதான் பரிகாரம். பிரதிபந்தக நிரசனத்துக்கு ஏற்றது எதுவும் செயல் எடுத்துட்டுருக்கார். அந்த மாதிரி நம்முடைய பிரதிபந்தங்கள்லாம் பெருமான் போக்குவான், நம்முடைய தடைகளெல்லாம் போக்குவான் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக ஆயுதங்களை சதா பஞ்சாயுதேன்கிறது, எப்பவும் பஞ்சாயுதங்களை கையிலேயே தரிச்சுட்டு இருக்காங்க. சங்கம் சக்கரங்கள்லாம் எப்படிப்பட்ட பிரதிபந்தத்தையும் போக்குமே, சக்கரங்கள்லாம் எப்படிப்பட்ட தடையும் போக்குமோ இல்லையோ, சங்கம்னா ஞானத்தை கொடுக்கும், சங்கங்கிறது ஞானத்தை குறிக்கும், சக்கரங்கிறது சக்தியை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதனால அப்படி இருக்கிறபடினாலே சர்வசக்தனான எம்பெருமான் நம்ம சக்கரத்தினாலே முடியாததே கிடையாது, அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்முடைய பிரதிபந்தகத்தையும் போக்குவான் அப்படின்னு அதுக்கு சாட்சியா இருக்கிறது தான் சங்க சக்கரம் அப்படின்னு. அதனாலே அன்னைக்கு பிராட்டிய சரைக்கு சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம் நையத்யதி காப்புஷ்டா தத்தஸ்ய சதிருஷம் பவேத் அப்படிங்கிற சீதா பிராட்டிய சரங்கள்லாம் கொண்டு வரணும் பெருமாள், அந்த சரங்கள்னாலே இலங்கையை அழிக்கணும், அழிச்சு என்னை கூட்டுக்கணும், அது தத்தஸ்ய சதிருஷம் பவேத், அதுதான் அவனுக்கு பெரும் அவனுக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படிங்கிற, அவனுக்கு ஏற்றதா இருக்கும், எனக்கு ஏற்றதா இருக்கும் இல்ல, அவனுக்கு ஏற்றதா இருக்கும், அவனுடைய பெருமைக்கு ஏற்றதா இருக்கும், சரங்கள்னாலே இலங்கையை அழித்து என்னை கூட்டுண்டா, நானா போகக்கூடாது, நானா ஒரு உபாயம் பண்ணி நானா ராவணனை பஸ்மம் ஆக்கிடலாம், நானா ராவணனை பஸ்மம் ஆக்கி போனா அது சரி கிடையாது, இல்ல நானா ஆஞ்சநேயர் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, அவர் மேல ஏறி அங்க கொண்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஆஞ்சநேயர், அது அவருக்கு ஏற்றது கிடையாது, அவருக்கு ஏற்றது என்ன கேட்டான்னா அவரா வந்து என்னை கூட்டுக்கணும்,
அவர் கரம் கொண்டு வந்து பிரதிபந்தங்களை எல்லாம் போக்கடிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொப்பிரயத்தனங்களே நாம ஒன்றும் பண்ணல, நாம ஒன்றும் பண்ணவும் போறதில்லை. அப்போ எம்பெருமானே வந்து என்னை கூட்டுக்கணும், அதுக்கேற்றதான சக்தி ஞானங்கள்லாம் உடையவன் அப்படிங்கறதுதான் சங்கு சக்கரத்தார். இந்த பாவங்களையெல்லாம் போக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது எம்பெருமானால, அவனுக்கு அதுக்கேற்ற ஞான சக்திகள்லாம் உண்டு அப்படிங்கிறத சங்க சக்கரத்தாய் திங்கள் தேர் மணிமாடனிவிரி ஸ்ரீவரமங்கல நகருடன் சங்க சக்கரத்தாய் தமியனுக்கு அப்படாயே. அதனால சுவாமி தேசிகன் இந்த பாட்டினுடைய சாரத்தை சொல்லும் போது சங்க சக்கரம் உடையவன் அப்படிங்கறதான் சாரத்தை சொல்ற. ஹரிதர பரணாது சத்ருக்களை ஒழிக்கக்கூடிய ஆயுதங்களை கையிலே ஏந்தி இருக்கக்கூடியவன். எம்பெருமான் வந்து எப்பவுமே கையில ஆயுதத்தை சத்வா அதிசேஷயானாது அரிதர பரணாது அனுகம்பத்வ யோகாது இந்த ரெண்டாம் பாட்டை சொல்லிச்சு அரிதர பரணாது அப்படிங்கிற ஆயுதங்களை தரிசன் இருக்கவன், சத்துக்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஆயுதங்களை தரிசன் இருக்கவன். பெருமான் எதுக்காக ஆயுதம் தரிசன் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா அவனுக்கு எல்லாமே சங்கல்பம் தான், ஆயுதமே தேவை கிடையாது. யாரும் ஒழிக்கிறதுனால சங்கல்பத்தினாலே ஒழிக்கக்கூடியவனுக்கு ஆயுதம் இருக்கு. ஆனா எதுக்காக தரிசன் இருக்கான்னா அவன் வந்து நமக்கு காமிக்கிறான் எங்கிட்ட இத்தனை ஆயுதங்கள் இருக்கு பாருங்க, சங்கம் சக்கரம் கதா அசிங் சாரகம் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு அசிந்திய சக்தி எது வேணா செய்யும், அளவில்லாத சக்தி படைத்த இந்த ஆயுதங்களை நான் வச்சிருக்கேன் கையில, அதனால உங்களுக்கு எப்பவுமே சகாயமாக இருப்பேன் அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறதுக்காக. ரெண்டு பிரயோஜனம், எம்பெருமானுக்கு ஆயுதம் தேவையில்லைங்கிறது மாதிரி நிச்சயம். அபார்த்தை இது நிச்சிதா பிரகரணாதி யோகஸ்தவ அபிஜித்து சொல்ற, அப்பா உனக்கு ஆயுதங்கிறது எதுக்கு வேண்டாம் தேவையில்லை. வகசி ஆனா நீ தரிசன் இருக்க, நிர்பயா நீயோ நிர்பயன் பயம் இல்லாதவன், ஆனா உனக்கு எதுக்கு அது பிறங்க பிருத்திபதேன் நிவாபவத் பிரணதரக்ஷணம் தாவகம் நீ உனக்காக வச்சுக்கல எதிர்த்து வச்சு. இந்த ஆயுதங்கள் எல்லாம் பெருமாள் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்காக இல்லை, பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அப்படிங்க. பக்தர்களை கூட சங்கல்பத்தினால காப்பாற்ற முடியுமா, நல்லா காப்பாற்ற முடியும், இதெல்லாம் அவளுக்கு புரியணும் இல்லையோ. அதுக்காக ஆயுதங்களை கொண்டு ராவண சம்ஹாரங்கள் எல்லாம் பண்ணி இரண்டு சம்ஹாரம்னா நட்சத்திரனாலே பண்ணான்னு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் பக்தர்களுக்கு புரியும், சங்கல்பத்தினாலேயே எல்லாம் நடக்கிறதுன்னா யாருக்கு புரியுறது? இப்போ நமக்கு சங்கல்பத்தினாலேயே தான் எல்லாம் கிடைக்கிறது, நமக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு, நமக்கு சரீரங்கள்லாம் கிடைச்சிருக்கு, நமக்கு இந்திரியங்கள்லாம் கிடைச்சிருக்கு, போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு, நம்ம சௌக்கியமா ஆனந்தமா இருந்துருக்கோம், நமக்கு தூங்கும் போது மூழ்கி நடந்துட்டு இருக்கு, இது எல்லாமே பெருமாள் சங்கல்பத்தினால தான் நடக்கிறது. ஆனா யாருக்கு இது புரியும்? ஒருத்தருக்கும் அது புரியல. சில சமயம் புரிய வைக்கிறதுக்காக சங்க சக்கர கதாபாணியா நேர வரா மாதிரி பெருமாள் சில காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அப்படியாக பிரதிபந்தகத்தை போக்கக்கூடிய ஆயுதங்களை எம்பெருமான் தரிப்பவன் அப்படின்னு, பிரதிபந்தகத்தை போக்கக்கூடியவன் தடைகளை எல்லாம் போக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதுதான் முக்கியமான அர்த்தம் இங்க. அதனால காண இருக்கேன் அதை சொன்னார். சிங்க சக்கரத்தாய் தமியனுக்கு அருளா ஏன்னு இந்த பாட்டு அடுத்த பாசனம் கருண பொற்கொடி சக்கரப்படை வானநாட என் கார்முகில் வண்ணா பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டானே பெருள் கொள் நான்மறை வல்லவர் பலருவாள் ஸ்ரீவரமங்கல நகருக்கு அருள் செய்து அங்கிருந்தாய் அரியன் ஒரு கைமாறே. ஆனால் எம்பெருமான் ஒரு கேள்வி கேட்டானா, உம்முடைய பிரதிபந்தகங்களை எல்லாம் போக்கி உண்மை நான் கூட்டிக் கொள்ள வேண்டும், அதுவும் நிர்சேசுக்குமாக, ஒரு உபாயமும் பண்ண மாட்டேன், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒரு உபாயமும் இல்லை, இருந்தா கூட ஒரு ஹேதுவும் இல்லாமலே உம்முடைய பிரதிபந்தகங்களை போக்கி உண்மை கூட்டுக்கணும் சீதா பிராட்டி மாதிரி அப்படின்னு சொல்றேன், உண்மை கூட்டுன்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற பெருமாள். என்ன பிரயோஜனம் இருந்தா தான் நான் செய்யணும், இதனால எனக்கு என்ன லாபம், நீ பாட்டுக்கு அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது, பரம லாபம் உனக்கு இருக்கு அப்படிங்க. என்ன கேட்டா லாபம் இருக்கட்டும், என்னை கூட்டிப்பதனாலே என்ன லாபம்ங்கிறது இருக்கட்டும், நீர் என்னை இத்தனை வழி கொண்டு வந்து விட்டீர் இல்லையா, நான் பாட்டுக்கு சம்சாரத்துல கர்ம பணங்களை எல்லாம் அனுபவிச்சுண்டு லௌகிக சுகங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தேன், ஆனா என்ன அதிலிருந்து மாற்றி பகவத் ஞானத்தை கொடுத்தேர்,
அது மாத்திரம் இல்ல, பகவானை அடையணுங்கிற புத்தியை கொடுத்தேன். அது மாத்திரம் இல்ல, பகவத் பிராப்தி தான் பரம போக்கியம் அப்படின்னு போக்கியத்துவ புத்தியை கொடுத்தேன். அது மாத்திரம் இல்ல, அந்த பகவத் பிராப்திக்கு பகவானே தான் உபாயம் அப்படின்னு உபாயத்தை கொடுத்தேன். இதெல்லாம் கொடுத்தீரே, எந்த பிரயோஜனத்துக்காக கொடுத்தேன்? நான் கர்ம பலனாக நான் அங்கங்க இப்படி எதுவும் அனுபவிச்சுண்டு, மிருகமாவோ பக்ஷியாவோ மனுஷனாவோ இப்படி எப்படி அடுத்தடுத்த பிரிவு எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு இத்தனை க்ஷேமத்தை கொடுத்திருக்கேன், பகவானை பத்தி புரிய வச்சிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, போக்கியதா புத்தி சுவிஷயம் போக்கியதா போக்கியதா புத்தியை கொடுத்திருக்கிறேன், பகவானை அனுபவிக்கிறவங்க புத்தியெல்லாம் கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் எந்த பிரயோஜனத்துக்காக செய்தீரோ அதே பிரயோஜனத்துக்காக இன்னைக்கு குறை இருக்கிறது செய்யணும். குறை இருக்கிறது என்ன கேட்டால் பிரதிபம் பிரதிபந்தங்களை போக்கி என்னை சீதேவன் லோகத்தில் கூட்டி வரணும் அப்படிங்கிறதையும் அதே பிரயோஜனத்துக்காக செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு இந்த பாட்டினுடைய ஒரு தாத்பரிய அர்த்தமாக சாதிக்கிறார். இந்த பாட்டினுடைய அர்த்தம் பார்த்தா கருள பொற்கொடி சக்கரப்படை வானநாட என் கார்முகில் வண்ணா, அதாவது கருத்வானாகிற ஒரு புல் பக்ஷியை கொடியாக உடையவன் எம்பெருமான், சக்கரத்தை ஆயுதமாக உடையவன் எம்பெருமான், சீதை கொண்ட லோகம் என்பதை தன்னுடைய இருப்பிடமாக உடையவன் தன்னுடைய லோகமாக கொண்டவன் எம்பெருமான், கார்முகில் வண்ணன் எம்பெருமான் அவன் ஒரு பொருளுமே இல்லாத ஒண்ணுமில்லாமல் அசத்து கல்பனாக இருந்த என்னை பொருளாக்கி ஒரு வஸ்துவாக்கி தன்னுடைய ஞானத்தை கொடுத்து தன்னுடைய போக்கியதா புத்தியை கொடுத்து தனக்கு தாசனாக ஆக்கி கொண்டான். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ரீவரமங்கல் நகரத்திலே எழுந்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ செய்த உபகாரத்துக்கு ஒரு பிரத்யுபகாரத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? ஒன்றும் கிடையாது. இந்த உபகாரத்தை என்னுடைய பிரத்யுபகாரத்தை எதிர்பார்த்தா நீ செய்தாய்? அதுவும் கிடையாது. என்ன எந்த பிரயோஜனத்துக்காக செய்தாய் அப்படின்னா என ஒரு பிரயோஜனத்துக்கு நீ செய்யலையே. அப்போ இதெல்லாம் பிரயோஜனத்துக்காக செய்யாத மாதிரி இனி குறை கொஞ்சம்தான் இருக்கு, நிறைய ஆயிடுச்சு. இப்போ சொல்பா வசிஷ்டோ பரஹா அப்படின்னு தேசி நீ சொல்ற, இவ்வளவு தூரம் நடந்து போச்சு, கொஞ்சம்தான் பாக்கி என்னை கூட்டுக்கணுங்கிறது மாத்திரம்தான். இதுக்கெல்லாம் இந்த சம்சார யாத்திரா அப்படின்னு அனாதிகாலம் நம்ம வந்துட்டு இருக்கிற சம்சாரத்துல நாம எத்தனையோ ஜென்மத்துல பகவத் வாசனையே இல்லாம இருந்திருக்கோம். எத்தனையோ ஜென்மத்துல பகவத் வாசனை அப்படின்னு இருந்தாலும் சம்பிரதாயம் புரியாம இருந்துருக்கோம், சரணாகதி தெரியாம இருந்துருக்கோம், பகவானை அடையணுங்கிற எண்ணம் இல்லாம இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாம இந்த ஜென்மத்துல பகவான்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கு, மோட்சம்னா என்ன தெரிஞ்சிருக்கு, பகவான் அடையணுங்கிற ஞானம் வந்திருக்கு, பகவானே போகியங்கிற ஞானம் வந்திருக்கு, இவ்வளவு தூரம் கொண்டு கொடுத்தா பகவான் இவ்வளவு தூரம் வந்தப்ப இன்னும் கொஞ்சம் தான் பாக்கிறேன். 35 மார்க் வாங்கினா பாத்தீங்கன்னா 34 மார்க் வாங்கியது. அப்ப வாத்தியர் என்ன பண்ணுவாருன்னா பிளஸ் ஒன் அப்படின்னு போட்டு 35 பாஸ் ஆகிடுவேன். ஏன்னா இப்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டானோ இன்மையை இவனை செயலாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக காரணிக்கிறார் வாத்தியாரா இருந்தா, சிக்கன வாத்தியாரா இருந்தா போன மாட்டா, அந்த வாத்தியாரா இருந்தா நிச்சுக்கோங்க. அப்ப 34 மார்க் வாங்கிட்டான்பா அப்படின்னு ஒண்ணு போட்டு போட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் 6 மாசம் ஒன்று சேர்த்து விட்டு இப்ப 35 அவனை பாஸ் பண்ண வச்சிருவான் இல்லையா. அந்த மாதிரி இவ்வளவுதான் நீ தான் கொண்டு வந்து விட்டு, நான் செய்யல, என்னுடைய கர்மத்தை பார்த்தா இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்போ அதுதான் அழகா சொல்ற, பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் அப்படிங்கிறது இந்த பாட்டில் அழகான வார்த்தை. ஒரு பொருளுமே இல்லாம ஒண்ணுக்குமே உபயோகப்படாம என்னை போய் ஒரு பொருளாக்கி ஒரு வஸ்துவாக்கினான். மனுஷன் கூட சொல்றதுக்கு இல்லாம இருந்த என்னை போய் ஒரு மனுஷனாக உன்னுடைய தாசனாக ஆக்கி கொண்டாய், அடிமை கொண்டாய். இதைத்தான் அமுதனால் சொல்ற, என்னை புயல் ஒரு பொருளாக்கி பரமேஸ்வரந்த முன்னைப்பழவினை வேற்றெடுத்துன்னு ராமானுஜர் என்ன பண்ணார்னா என்னை பூமியில் ஒரு பொருள் ஆக்கிங்கிற திருவங்க தமதனா பாட்டு. எங்க ஆச்சாரியன் என்னை பூமியில ஒரு வஸ்து ஆக்கினான். ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கவே நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா ஒரு வஸ்துவாக, அதாவது ஒரு ஆளாக இருக்கேன். ஏதோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், ஏதோ திருமண் அனுஷ்டானம் சந்தியாவந்தனம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். இது ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ உண்டியே உடையே என்று உகந்தோடுங்கிற மாதிரி ஆகாரம்தான் தூக்கம்தான் சுகதுக்க போகம்தான், இது தவிர வேற கிடையாது அப்படின்னு இல்லைன்னா அப்புறம் மிருகத்துக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அதுவா ஆயிருக்கும்? அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னை புவியில் ஒரு பொருள் ஆக்கினவன் நாம அவனுக்கு என்ன சொல்றார் அவர்? அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஆக்கின்னு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் தான் மூல காரணம் எல்லாத்துக்கும். அதனால பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் அப்படிங்க
அருவி குண்டாங்கத்தை வியாக்கியானம் பண்ணும்போது உனக்கு தாசனாக ஆக்கி கொண்டாய் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணல, தொத்தாசிய ரசிகனாக ஆக்கி கொண்டாய், உனக்கு தாசனா இருந்து அதை நான் ரசிகனாக அனுபவிக்கும்படி ஆக்கி கொண்டாய். எத்தனையோ பேர் எத்தனையோ பேருக்கு தாசர்களா இருக்கா, வேலைக்காரர்களா இருக்கா, ரசிக்கிறானா தலையத்தையும் இருக்கா, வேற வழி இல்லை, அவனுக்கு அடிமை செஞ்சாகணும், நம்ம செஞ்சாதான் மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கான். ஆனா எந்திரமானுக்கு தாசர்களா இருக்கவர்கள் அப்படி கிடையாது, அதை ரசிக்கிறார்கள் அப்படி தொத்தாசிய அந்த அளவு பெருமான் நம்மளை ஆக்கியிருக்கான், தொத்தாசிய ரசிக்கனாக ஆக்கியிருக்கியே. அப்போ இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி, அப்போ இதெல்லாம் ஒரு பிரயோஜனத்துக்காக செய்யலையே, நீ எங்கிட்ட என்ன பிரயோஜனத்தை எதிர்பார்த்து செய்தாய், ஒண்ணும் இல்லையே, உன்னுடைய லாபத்துக்காக தானே செய்த, அப்ப குறையும் செய்யறவுல வேணும் அப்படிங்கிற இங்க பிள்ளானுடைய வார்த்தைகள் அழகா இருக்கும். இப்படி நிர்ஹேதுகமாக உம்முடைய அபேட்சிதத்தை செய்தால் பிரயோஜனம் என்னில் சுபரிஜன போக சேஷசேஷாசன கருட பிரமுக நானாவிதானந்த பரிஜன பரிஜாரிகா பரிஜரித சரணைவளனாய் காணுரூப அசிஞ்ச சக்தி சங்க சக்கர கதாசி சாருங்காத்திய சங்கேய திவ்யாயுதோ பேதனாய் நித்திய நிரவத்திய நிரதிசய கல்யாண பரமவியோம நிலையனாய் இருந்தனி சொத்விஷய ஜான ரஹிதத்தையா அவஸ்து பூதனான என்னை சொத்விஷய ஜானவத்தையா வஸ்துவாய் கைங்கரியரதியுமாய் இருக்கும்படி பன்னியருளைக்கு என் பக்கள் என்ன பிரயோஜனம் கொள்ளுகைக்காக ஒரு பிரயோஜன ஆபேட்சையால் செய்தருள்னாய் இல்லை இரே, உன்னுடைய நெருக்கிசைய ஔதாரிய காருண்யாதிகளாலே செய்தருளினாய் அத்தனை இன்னும் குறையும் அப்படியே செய்தருளாய். ஏதோ எங்கிட்ட ஏதோ பிரயோஜன நினைச்ச இதெல்லாம் செஞ்ச ஒண்ணும் இல்லையே, இன்றைய காருண்யத்தினாலே நீ செய்தாய், விகேசுக கருணையினாலே செய்தாய், அதே மாதிரி குறையும் செய்தருளாய், இனிமேலும் அப்படி செய்யணும் அப்படிங்கிற. அப்போ வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமி. ஈ பாஷ்யக்காரர் ஸ்லோகம் தவிக்கிற கீதா பாஷ்யத்துல முதல் ஸ்லோகம், ஆள வந்தாரே நினைத்து நினைத்துதான் நான் வஸ்துவாகவே ஆனேன் அப்படிங்கிறார், இல்லைன்னா நான் ஒரு வஸ்துவாகவே ஆயிருக்க மாட்டேன். ஆனா பொருள் இல்லாத என்னை பொருளாக்கினார்னா பிள்ளான் பொருள் இல்லாதனா என்ன பொருளாக்கினா என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். பொருள் இல்லாத அப்படின்னு கேட்டானா தொத் விஷய ஞான ரகித்ததுயா, உன்னை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காமல் நான் வேஸ்டா இருந்தேன். இப்ப பொருளாக்கி அப்படின்னா ஞானம் இருக்கியா, உன்னை பத்தி ஞானம் எனக்கு வந்துருக்கும், அப்ப நானும் ஒரு பொருளாக ஆனேன். இது வேதம் தான் சொல்றது, அசம் ஏவச பிரபதி அசத்ரம்மே வேத சேத, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவன் அசன் இல்லாதவன், அஸ்தி பிரம்மேதி சேத் வேத, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்டான் வச்சுக்கோங்க, அவன் சத்தை அந்த உண்மையிலேயே இருக்கிறவன் அப்படின்னு எடுத்து காமிக்கிறது. அந்த மாதிரி இல்லாதவனா இருந்த நானே இருக்கிறவனாக ஆக்கணும், பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டான். அப்போ அது மாத்திரம் இல்ல, அடிமை கொண்டானா கைங்கரியை ரசியாய் இருக்கும்படி என்னுடைய கைங்கரியத்திலே போகம் வரும்படியாக நீ பண்ணினாய். திருவிக்கொள் நான் மறை வல்லவர் பலர் வாழ் கிரிவர மங்கள நகர்க்கு அருள் செய்து அங்கிருந்தாய் அரியேன் ஒரு கைமானே. அடுத்த ரெண்டாவது பாதியில சொல்லும்போது ஸ்ரீவரமங்கல நகரை சொல்றாரு இல்லையா, தெருள்கொள் நான்மறை வல்லவர் பலர்வாள், தெருள்னா ஞானம், தெருள்கொள்னா ரொம்ப ஞானம் அதிகமாக, நான்மறை வல்லவர்கள் நாலு வேதங்களையும் தெரிந்தவர்கள் வைதிகர்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு காலத்துல பகு சீவைஷ்ணவர்கள், அதாவது வேதங்கள்ல வெறும் வேதம் மாத்திரம் இல்லை, வேதத்தினுடைய பரம தாத்பரியமான எம்பெருமானை புரிந்து கொண்டவர்கள், அதான் நான் வரை வல்லவர்னு போட்ட வல்லவர் தான் நிர்வகித்த வல்லவர் ஸ்ரீவைஷ்ணவர்கள் வாழ் சுகமாக வாழ்கிற திரிவர மங்கள நகருக்கு அருள் செய்து அங்கிருந்தாய் அப்படிங்கிற. நான்மறை வல்லவர் அப்படின்னா நாலு வேதங்களும் நல்ல மனப்பாடமா சொல்றோம்னு அர்த்தம் இல்லை, நாலு வேதத்திலையும் இவர் இவர் இட்டது விளக்கு, அதாவது என்ன கேட்டா நாலு வேதத்துக்கு இவர் இடம் பண்ணலாம் அந்த அளவு அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தேன், அதனாலதான் ஸ்ரீவிஷ்ணுவர்கள் அர்த்தம் போட்டான். ஏன்னா எல்லா வேதங்களும் எம்பெருமானை சொல்றதுங்கிறத புரிஞ்சுட்டு அந்த வேதத்தை நிர்வாகம் பண்றவர்கள் வைஷ்ணவர்கள், அப்படி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிற இடமா ஸ்ரீவரமங்கல நகர். தெருள்கள் நான் வரை வல்லவர் பலரு வாழ், இந்த மாதிரி பகு ஸ்ரீவைஷ்ணவர்கள்
வாழ் வாழ்னா சுகமாக வாழ்கிறேன்னு அர்த்தம். என்ன எம்பெருமானுக்கு கைங்கிடும்போது சுகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்ரீவர மங்கள நகருக்கு அருள் செய்து அங்கே இருந்தாய், அந்த ஸ்ரீவர மங்கள நகரத்துக்கு அனுகிரகம் பண்ணி அங்கேயே ஒரு வீட்டில் இருந்த திருக்கோணத்திலே அங்கேயே எழுந்தெழுக்கக்கூடிய பெருமானே. அரியன் ஒரு கைமாறே, நான் ஒரு கைமாறு, நீ செய்த உபகாரங்களுக்கெல்லாம் ஒரு பிரதி உபகாரத்தை நான் அறியேன். நான் என்ன செய்வேன் கேட்டான். இது தாற்பயம் என்ன கேட்டான், என்கிட்ட ஒரு பிரத்யுபகாரத்தை எதிர்பார்த்து நீ செய்யலேன், இதெல்லாம் ஒரு பிரயோஜனத்துக்காக செய்தால் அல்ல இரே, அப்படி குறையும் பிரயோஜன நிரபேட்சமாக செய்தோட வேதம் எது இருந்துட்டு நான் ஏதாவது செய்வேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தா செய்யறேன். நீ ஒன்றும் இல்லாம தானே என்னை பொருள் இல்லாத என்னை பொருள் ஆக்கினாய். இப்ப அதே மாதிரி என்கிட்ட ஒரு பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் நீரே என்னுடைய சம்சாரத்தை போக்கி அருள வேணும் அப்படின்னு. தெருக்கள் நான்மர் வல்லவர் பலர் வாழ் ஸ்ரீவர மங்கள நகருக்கு அருள் செய்து அங்கிருந்தாய், ஸ்ரீவர மங்கள நகரத்துக்கே கிருபையை பண்ணி அந்த ஊரிலேயே வீட்டிருந்த பெருமான். அரியேன் ஒரு கைமாறே, உனக்கு ஒரு கைமாறு பிரத்யுபகாரம், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா என்கிட்ட நீ அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு கைமாறி இல்லாம தான் நான் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரியாக இனிமேலும் பண்ண வேண்டும் அப்படின்னு. இந்த பாட்டினுடைய சாரத்தை தாத்பரிய ரத்னாவளியில் சொல்லும்போது தானுகம்பத்வ யோகாது அருளோட இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சொல்ற இதான். அருள் செய்து அங்கே இருந்தேன் தெருக்கள் நான்கு வல்லவர் பலர்வா ஸ்ரீவர மங்கள நகருக்கு அருள் செய்து அங்கே இருந்தாள். ஸ்ரீவர் மங்கள நகரத்துல பெருமாள் வந்து பரம கருணையினாலே தானே வந்து இருந்துருக்கான். அது மாத்திரம் இல்ல, அது எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்காக, பொருள் அல்லாத நம்மை பொருளாக்குவதற்காக, அப்படி பொருளாக ஆனவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக, இதுக்காக தான் அருள் செய்து அங்கிருந்தார். கருணையோடு அங்கே போய் இருக்கக்கூடியவன் அரியன் ஒரு கைமாறி, உனக்கு பிரத்யுவாரம் நான் என்ன பண்ண போறேன், ஒரு பிரத்யுவாரம் நீ எதிர்பார்த்தியானா அதை பண்ணிடுவேன், ஒன்னும் எதிர்பார்க்கலையேன்னு அர்த்தம். முதல் வரையில கருளப்புட்கொடி சக்கரப்படை வானநாட என் கார்முகில் ஒன்னான அழகா வர்ணிக்கணும். கருளப்புட்கொடி கருத்மாங்கிற பட்சி இருக்கிற அவரே கொடியாக உடையவர் அப்படின்னு அர்த்தம். சக்கரப்படை சக்கரத்தை ஆயுதமாக உடையவர், இதான் கருத்மான்னு சொன்னது எல்லாரும் எடுத்துக்கணுங்கிற கருத்மான மாத்திரம் இல்ல, சேஷன் அதாவது ஆதிசேஷன் விஸ்வசேனர் கருத்மான் வேற இல்லை. சக்கரப்படைனா சக்கரம் மாத்திரம் கிடையாது, எல்லா எல்லா ஆயுதங்களும் உடையவன் இருக்கும். சானுரூபா அச்சிந்திய சக்தி சங்க சக்கர கதா அசி சாருங்கா தசங்கேய திவ்ய ஆயுதோபேதனாய் வித்யத்தை சொல்ற சிந்திய சக்தியான சங்க சக்கர முதலான ஆயுதங்களும் உடையவன். கருடப்பொற்கொடி சக்கரப்படை வான நாட வானத்தையே நாடாக உடையவன், வானம்னா சீவை குண்டம், சீவை குண்டத்துக்கு வேதத்துல வானம்னே பெயர். வியோம ஆகாசம் பரமே வியோமன் பரமாகாசம் தான் வரும். அதனால அப்படி வான நாட சீவை குண்ட லோகத்தை தன்னுடைய நாடாக உடையவன் அங்கிருந்து இங்க வந்திருக்கான் நமக்காக. இதுக்காக பொருள் இல்லாத நம்ம எல்லாம் பொருளாக்குவதற்காக அதை விட்டு விட்டு சீவை மங்கலத்துல வந்து நம்மை பொருளாக்கினான்னா அப்ப அதுக்காக நம்ம என்ன சொல்ல முடியும், ஒண்ணு அங்கேயே இருக்கணும் இல்ல அது விட்டு இங்க வந்த இங்க வந்து நம்மையும் பொருளாக்கி இருக்காருன்னா அப்போ இவ்வளவு தூரம் நீ தானே பண்ணிருக்க, இன்னும் கொஞ்சம் தானே, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், என்னுடைய பிரதி ஒன்று கட்ட போக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது, அதையும் நீயே பண்ணிடு. அதுக்காக நான் ஒரு உபாயம் பண்ணல சரணாகதி தான். நீங்க கருளப்புட்கொடி கருளப்புட்கொடி கருளைனா கருடான்னு அர்த்தம், இந்த டேவுக்கும் டேவுக்கும் மாற்றி மாற்றி சொல்லுவான், அக்னிமீளே அப்படின்வான், அக்னிமீளே அப்படின்வான். வேதத்துல அக்னிமீளே இலக்காரம் வரும், எதிர்வேதத்துல அக்னிமீடேன்னு வரும், ரெண்டும் ஒண்ணுதான். அந்த மாதிரி கரு கருடன்கிறதே கருளன்னு சொல்றான். கருள புட்கொடி சக்கரப்படை வானநாட என் பார்முகில் வண்ணா, ஆயுதங்கள் உடையவன், அது மாத்திரம் இல்ல கார்முகில் வண்ணன், ஆச்சரியமான திருமையின் உடையவன். அப்படிப்பட்டான் பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டான்,
பொருட்கள் நான் வரை வல்லாறு படர்வாள் ஸ்ரீவரமங்கல நகருக்கு அருள் செய்து அங்கிருந்தாள் அரியேன் ஒரு கைமாறு என்று சாதித்தார். அடுத்து ஏதான் இந்த இதனுடைய காரணமாக அவன் தேசிய சாஸ்திரி தான் கருணையோடு கூட வந்திருக்கக்கூடியவன் அப்படின்னு தானுகம்பத்துவ யோகா என்பதாக பார்க்கணும். அடுத்த பாசனம் நாளைக்கு பார்க்கணும். அந்த ஸ்லோகம் சத்வாபிசேஷயத்வாது அரிதரபரணாது சானுகம்பத்வ யோகாது தத்சாஹாய்யாது அசேஷாந்தர நிலையதயா பூசமிருத்தி த்யுதந்தைஹி சர்வேஷாம் தாதபாவாது இதர ஜன வபுர் இதர ஜன துராதர்சதாதேஹி சரண்யம் தீனானாம் ராக விஷ்ணும் சட ஜனமகனு தேவதா சர்வபூமம். அதனால் இந்த காரணங்கள் நிறைய எம்பெருமான் தான் தீன சரண்யன் அசரண்ய சரண்யன் வேற கதி இல்லாதவர்களுக்கு அவனே சரணாகதி பண்ணத்தக்கவனாக சரணாகதி ஏற்றுக்கொள்பவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு உத்தம குணத்தை இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் நமக்காக வெளியிட்டுள்ளார் என்பதாக இருக்கும். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் தூடிகளே சரணம்.